இந்த கிலாபத்து சொல்கிறாங்கல்ல, இவங்க மார்க்கத்தில் விளையாடுறதில் கில்லாடிங்க. மார்க்கத்தில் வந்து மார்க்கத்தின் பேராலே விளையாடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மார்க்கத்தை சொல்ல வராங்க, ஹிலாஃபத்தை சொல்ல வராங்களா, இவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து மசாயிலை பற்றி அதிகம் பேசக்கூடாது, நம்ம மசாயிலை பற்றி பேசணும் பிரச்சனையே வந்துட்டுருக்கோம், நாம் பேசக்கூடியது வந்து அக்கீதா அளவு தான், நம்ம கரெக்டாக அக்கீதா அளவு மட்டும்தான் நம்ம கவனங்கள் செலுத்தணும், நாம் வந்து இதில் வந்து கவனம் செலுத்தக்கூடாது. இதில் இந்த மார்க்க பிரச்சாரத்தில், மார்க்க பிரச்சாரம்னா இதில், அதாவது மசாயிலில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது, இது வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் தொழுகிறது எப்படி, தொழுகும்போது வந்து தக்பீர் கட்டுறது எப்படி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருக்கு செய்ய கையை உயர்த்த வேண்டுமா, அத்தியாயத்தில் வந்து விரலை வந்து நீட்டணுமா ஆட்டணுமா, அத்தியாயத்தில் உர உட்காரக்கூடிய முறை என்ன, நோன்பு திறக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் மசாயிலில் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்ப்பா, அதனால் மசாயிலை நீங்கள் எடுக்காதீங்க, மசாயிலை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து பெரிய பிரச்சனைகள் வரும், அதனால் மசாயிலை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் இங்கே சொந்த கருத்து கிடையாது, இதுவுமே இல்லை வாடகைக்கு எடுத்து பேசக்கூடிய கருத்துக்கள் தான். இது மாதிரி இப்போ இந்த மாதிரி புக்கு நிறையா வந்திருக்கு. இது போய் எகிப்துலேருந்து வரக்கூடிய புக்கு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அபுல் பத்தா பயானூனி அப்படி எழுதியிருக்கு. கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும், கருத்து வேறுபாடு ஒரு அருள் இது. இப்படியும் கருத்து பட இந்த மாதிரி புக்குகள் தான் படிக்கிறது. படித்து போட்டு உங்கள் அவனுக்கும் தெரிலப்பா, அரபி தெரில, உங்கள் யாருக்கும் உருது தெரில, என்ன தான் பண்ணுறது நான் இப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து மசாயிலில் வந்து பிரச்சனை வருமான வரும், அது தீர்க்கக்கூடாதா, தீர்க்க முடியாதா, தீர்க்க முடியும். அப்போ என்னென்னு கேட்டால், இவங்க வாதத்துக்கு வந்து இவங்க உண்மையால் வந்து என்ன பண்ணணும், இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு, யாரும் மசாயில் பிரச்சனை தீர்க்க முடியாதுங்க, மசாயில் பிரச்சனைலாம் வந்து இங்கே நபியாக வாழ்கிறாரு, நபி வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க, பதிலை சொல்லிடுவார், நீ நபியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அதனால் மசாயில் பிரச்சனை தீர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை நபிஸ்லாம் சொன்னாங்களா, நான் வாழும் காலத்தில் தான் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நீங்கள் தீர்த்துக்குவீங்க, நான் மரணிச்சுன்னா என்ன பண்ணு தெரியலன்னு சொன்னாங்களா, சொன்னாங்க. நான் அது எனக்கு அப்புறம் ஏராளமான கருத்து வேறுபாடு நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ ஹலீஃபாக்களை நீங்கள் பாருங்கங்கிறாங்க, அந்த சமுதாய மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹலீஃபாக்களை நீங்கள் பாருங்கங்கிறாங்க. அப்போ ஹலீஃபாவை பார்த்து உங்கள் கருத்து வேறுபாடு தீர்த்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா. அப்போ இந்த பொய்யை அவுத்து விட்டு நீ நபியாக இருக்கிறாங்க, அப்போ நபி நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, நபி மீது அவதூறு, நபி மீது அவதூறு சொல்கிறவங்க கிலாஃபத்தை நிலைநாட்ட முடியுமா, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர முடியுமா, ஒருபோதும் முடியாது. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ சொல்கிறாங்களே இப்படி இவங்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு சிம்பிளாக விளக்கம் தரோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாருல் அர்க்கம் சொல்லி ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாரு, தாருல் அர்க்கம் சொல்லி ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாரு, அதில் வந்து எழுதுகிறாரு ஒரு அஞ்சு பக்கத்துக்கு இந்த மாதிரி தஸ்பி தொழுகை வந்து கூடும் சொல்லி எழுதுகிறாரு. அடுத்த ஒரு அஞ்சு பக்கத்துக்கு ஒருத்தர் எழுதுகிறாரு இந்த மாதிரி தஸ்பி தொழுகை கூடாதுன்னு சொல்லி. இப்படி மசாயில் பிரச்சனையில் வந்து ஒரே மாதத்தில் ஒரு கூடுன்ட்டு வருது, ஒன்று கூடாதுன்ட்டு வருது, இப்படி வெளியிட முடியுமா, மக்கள் படிக்கிறவன் என்ன நினைப்பான், என்னங்க இது ஒன்று கூடு நாலு பக்கத்துக்கு வருது, அதே செய்தி வந்து கூடாதுன்ட்டு வருது நாலு பக்கம், மாதம் மாதத்துக்கு இப்படி வருதுங்களே, ஒரு குழப்பமாக இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா. அப்போ தாருல் அர்க்கங்கிற பத்திரிக்கை நடத்துகிற ஆசிரியர் என்ன பண்ணுவார், ரெண்டு மாதம் அப்படி வெளியிட்டு பார்ப்பார், மூணாவது மாதம் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக் நிப்பாட்டிடுவார், இல்லை ஒத்த கருத்துக்கு வந்து நம்ம கருத்தை சொல்லுவோம், அப்போ தான் மக்கள் தெளிவடைவாங்க, சொல்லுவாங்களா இல்லையா, இல்லை இல்லை மாதமாக அப்படியே விடலாம் அப்படின்னா அவன் முட்டாளாக தான் இருக்க முடியும், வடிகட்டினா முட்டாளாக தான் இருக்க முடியும். ஏன்னா மக்களை தெளிவுபடுத்துறதை நம்ம பத்திரிக்கை நடத்துகிறோம், அந்த பத்திரிக்கையில் மாதம் மாதம் வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு மசாயலுக்கு நாலு கருத்து சொன்னோம்னு மக்கள் என்ன பண்ணுவான், அந்த பத்திரிக்கை படி நிப்பாட்டிடுவான். அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்குவோம், அந்த யூடியூப் சேனலில் வந்து அதே மாதிரி தஸ்பி தொழுகை வந்து கூடும் சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு, பேசி வந்து அவர் வந்து வெளியிடுறாரு, வெளியிட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் கூடாதுன்னு சொல்லி அதே சேனல் விடுறாரு. அதை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவான், என்னடா வந்து பத்து நிமிஷம் முன்னாடி வந்து கூடும்னு வந்துச்சு, அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு கூடாதுன்னு வந்துச்சு, அவன் குழப்பம் அடைவானு தெளிவடைவான், ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த பக்கம் கூடுன்னு சொல்லி ஒரே சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க, கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் பேசுகிறாங்க, ஒரே ஒரு குதூகலமாக இருப்பாங்களா, மார்க்கத்தை பேணக்கூடிய மக்கள் குழப்பம் அடைவான், என்னடா அது ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், மார்க்கத்தை வந்து தெளிவாக நம்ம வந்து ஒரு கருத்தில் வந்து சொல்லணும்னு ஒரு நிலைப்பாடு வரும். அப்போ நிலைப்பாடு வருங்க, இது சிம்பிளான விஷயம், நமக்கு தோன்றதுனால அப்படி சொல்ல முடியாது. அப்போ வந்து நாம் ஒரு கருத்தில் வந்து மசாயில் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும், எல்லாம் ஒத்த கருத்தில் ஒன்றா தான் வந்து நம்ம படித்து விளங்கிக்க முடியுங்கிறத நம்ம சொல்ல வரல, படிக்கும்போது நமக்கு முரண்பாடு வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை அனுப்பும் போது, மக்களுக்கு அனுப்பும் போது ஒத்த கருத்தை அனுப்பணுமா, அதில் பலதரப்பட்ட கருத்தை அனுப்பணுமா,
இல்லை பலதரப்பட்ட கருத்து அனுப்பிக்கலாம் அப்படின்னா உங்கள் சேனலில் இப்படி பேசி அனுப்புங்க பார்ப்போம், உங்கள் நடைமுறைப்படுத்தி பார்ப்புங்க பார்ப்போம். நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் உங்களுடைய சேனல்களில் வந்து ஒரே கருத்தை யாஜூஜ் மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வரல அப்படின்னு ஒரு கருத்து ரெண்டையும் சேர்த்து விடுங்க பார்ப்போம், அரை அரை மணி நேரத்துக்கு கூட விடுங்க பார்ப்போம். தைரியம் வராது. அப்போ தெரியும் ஏன்னு கேட்டால் அந்த வீரியம் தெரியும். நாலு பேர் இருக்கும்போது பேசுகிறது வேறு, 20,000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாங்கன்னு வைங்க அப்போ பேசுகிற வீரியம் வேறு. நாலு பேர் இருக்கும்போது நாலு பேர்த்தோட ஈமா நாசமாக போனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 20,000 பேர் தன்னை காப்பாற்றணும் இல்லை, எனக்கு 20,000 பேர் இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது இப்படின்னு பேசுகிறது. அப்போ அந்த 20,000 பேர்த்துக்கு ஒரு நிலை, வெறும் 4 பேர்த்துக்கு நிலையா, இது என்ன நிலை இது? அப்போ என்ன ஆட்களை வச்சு கொள்கைகளை மாற்றுறது, ஆட்களை வச்சு சட்டங்களை மாற்றுறது, இந்த மாதிரி நிலைப்பாடு உள்ளவங்க மூலமாக அல்லாஹ் வந்து கிலாபத்தை வந்து உருவாக்க போகிறானா? ஒருபோது உருவாக்க மாட்டான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி புக்குகள் தான், இந்த மாதிரி புக்குகள் நிறைய வந்திருக்குது. அப்போ வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரலாங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரமாக காட்டிடுறது. ஹதீஸ் ஆதாரமாக காமிச்சது நம்மளுக்கு ஹதீஸை நான் பார்க்குறது எனக்கு வேலையே சரியாக இருக்குதுங்க. ஹதீஸ் தான் நம்ம இமாம் காட்டுறாருல்ல, நம்ம அஜரது காட்டிட்டாருல்ல, நம்ம அவர் காட்டி இவருக்கு அப்படியே வந்து அடிபணிகிறது. அப்போ என்ன ஹதீஸ் காட்டுறாங்க, இதுலேயே ஹதீஸ் இருக்குது. அதாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகல் போரின் போது இந்த பனு குறைலா சம்பவம், பனு குறைலா கூட போருக்கு செல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பனு குறைலாவுடைய வசிப்பிடத்துக்கு போய் தான் அசர் தொழுகணும் அப்படின்னு சஹாபாக்களை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வந்து அனுப்பும்போது அப்போ வந்து வழியிலேயே அசர் தொழுகை வந்துடுது. இப்போ பனு குறைலா வந்து இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அசருடைய வக்து வந்துடுது. அப்போ வந்து சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, சில பேர் இல்லை நம்ம இங்கேயே தொழுகிறணும், அசர் வக்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் இல்லைடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அங்கே தான் போய் தொழுகணும்னு சொல்லி மக்ரீப் நேரத்தில் தொழுகிறாங்க, அசரை மக்ரீப் நேரத்தில் தொழுகிறாங்க. அப்போ வந்து இது கருத்து வேறுபாடு வந்துச்சா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து இந்த செய்தி வந்துச்சா இல்லையா, அமைதியாக இருந்தாங்களா இல்லையா? இது புகாரியில் உள்ள செய்தி தான். இது புகாரியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 4119 இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து இந்த செய்தியை வந்து ஆதாரமாக காட்டி இந்த மாதிரி வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரதான் செய்யும், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தில் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க இப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணுறது. இப்போ நாம் என்ன கேட்குறோம், இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் இப்படி வந்து அசர் தொழுகை மகிரின் மன தொழுதா, நீங்கள் சரிதாங்க சொல்லுவீங்களா, இல்லை கலா தொழுகை இருக்குதுன்னு சொல்லி கொள்கையை மாற்ற போகிறீங்களா? கலா தொழுகை இல்லைங்கிறது நம்ம நிலைப்பாடு, குரான் ஹதீஸ் பேசக்கூடியவங்களை பெரும்பான்மை நிலைப்பாடு கலா தொழுகை இல்லைங்கிறது தான். அப்போ இந்த செய்தியை மையப்படுத்தி கலா தொழுகை இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? ஒரு உங்கள் நண்பர் வந்து அசர் நேர தொழுகையை வந்து மகிரீப்பில் தொழுதுட்டார் அப்படின்னா இல்லை இல்லை இதை வச்சு வந்து தொழுகலான்னு சொல்ல வரீங்களா? அப்போ வந்து இதில் என்ன சட்டம், இந்த செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் சஹாபாக்களுடைய ஏராளமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து நாம் வந்து பனு குறைலா சம்பவத்தை நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க, மசாயில் கருத்து வேறுபாடு ஒரு நம்ம இதுலேருந்து சட்டம் எடுக்கக்கூடாதான்னு யாரும் பேசிக்கிட்டாங்களா? இந்த இதெல்லாம் சொல்கிறதில் 150 வருடமாக சொல்லப்படுது. இந்த ஹதீஸை வந்து சொல்லி மசாயில் பிரச்சனை வரும்னு சொல்கிறது எல்லாமே இந்த 150 வருஷமாக தான். சகாபாக்கள்கிட்ட யார்கிட்டையும் இந்த பிரச்சனை வரல, அவங்க எல்லாம் ஒத்த கருத்தில் வரணுங்கிற நிலைப்பாடில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஹதீஸை காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வாகனத்தில் உட்காந்துருந்தாங்க ஹஜ்ஜுடைய டைமில். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மக்கள் சில பேர் விளக்கம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் அறுத்து பழியிடுவதற்கு முன் கல்லெறிய வேண்டும் நான் அறிந்திருக்கவில்லை, எனவே கல்லெறிவதற்கு முன்பே பழியிட்டு விட்டேன் என்றார். அதுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் இல்லை, முன்பின் செய்கிறாரு குற்றம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போது கல்லெறிவீராக என்றார்கள், மற்றொரு தலையை மலிப்பதற்கு முன் பலியிட வேண்டும் என்பதை அறியாமல் நான் பலியிட்டு நான் பலியிடுவதற்கு முன்பாக தலையை மலித்து விட்டேன். முன்பின் செய்கிறாங்க வழிபாடுகளை, முன்பின் செய்கிறாங்க. இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குற்றம் இல்லை குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸம் வந்து ஆதாரமாக காட்டுறாங்க. மோசடித்தனதுக்கு அளவே இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு செய்தியை வந்து ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்ட இதில் வந்து மாற்றமாக நடக்கிறதுங்கிறது வேறு, இவங்க அறியாமையில் செஞ்சுங்கிறாங்க. அன்றைய தினத்தில் மறதியால் அல்லது அறியாமையால் ஒரு மனிதர் சில வழிபாடுகளை மாறி செஞ்சிட்டாங்கன்னா குற்றம் இல்லை ரசூலா சொன்னாங்க. அறியாமை அல்லது மறதி இது ரெண்டில் மாற்றி செஞ்சாங்கல்ல, இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குற்றம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தியை எடுத்துகிட்டு பார்த்து மசாயில் தானே மலிக்கு தலையை மலிக்கிறது மசாயில் தானே,
ரசூலா குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கறது வந்து மசாயில் தானே, ரசூலா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால் இப்போ மசாயில் எது அக்கீதா எதுங்கிறதே பிரச்சனை. ஒரு லிஸ்ட்டு போடுங்க பார்ப்போம், இது இது வந்து மசாயில், இது இது அக்கீதான்னு லிஸ்ட்டு போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெளிவாகவே நம்ம சொல்கிறோம், நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. இது மசாயில், இதில் வந்து நமக்கு கருத்து வேறுபாடு கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இது இது அக்கீதா, இதில் வந்து இப்போ நம்ம வந்து கருத்து வேறுபாடே கொள்ளக்கூடாது, எப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க பார்ப்போம். லிஸ்ட்டெல்லாம் போட முடியாது. நீங்கள் அக்கீதான்னு ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அந்த விஷயம் நான் சட்டம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நான் ஒன்று சட்டங்குவீங்க, நீங்கள் அக்கீதான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திறந்து ஒரு குரான் ஹதீஸ் அப்படி திறந்து சில நேரங்கள் இருக்கும். அப்போ இதுலேயே வந்து ஒரு தெளிவு நம்மளால் வர முடியாது. இந்த பிரச்சனை இப்படியும் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருவதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மசாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் பிரச்சனை இல்லை. இப்போ நாம் இந்த காலகட்டம் இன்றைக்கி அரஃபா 9வது நாள் இருக்கணும், ஒருத்தர் 10வது நாள் இருக்கார், மசாயில் தானே இது, மசாயிலாக கொள்கையா? அதாவது வந்து துல்ஹஜ் 9வது நாளில் வந்து அரஃபாவில் தங்கணும், மசாயிலாக கொள்கையா? இப்போ மசாயில்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் மாற்றி 10வது நாள் இருந்துக்கிறார், இல்லை குற்றம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ இதில் என்னன்னா, இதெல்லாம் அறிஞர்களுடைய வாதம். மசாயில் பிரச்சனை வரும், அது கண்டுக்காக முட்டுருங்க அப்படின்னு யாருடைய வாதம்? அறிஞருடைய வாதம். குறிப்பாக அந்த ரஷீத் ரிலாங்கிற சொன்ன வாதம். அவர் தான் வந்து கருத்து ஒற்றுமையான விஷயங்களில் வந்து ஒன்றிணைவோம், முரண்பாடான விஷயங்களை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், கரெக்டான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும்பா, அவர் எதாவது செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு விட்டுருங்கிறாரு. இது அவர்கிட்டருந்து காப்பி அடிக்கப்பட்டது, ஜமாத்தே இஸ்லாமி அங்கேருந்து வாங்கினாங்க. ஜமாத்தே இஸ்லாமியிலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து இந்த வியாதி வந்து ஈரோடு வரைக்கும் வந்திருக்குது, இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து மசாயில்லை கருத்து வேறுபாடு வரும், தீர்க்கப்படணும். அக்கீதாலையும் கருத்து வேறுபாடும் தீர்க்கப்படணும், இதை நிலைப்பாடு. மறாமல்லாம் கிடையாது, வரதான் செய்யும். என்கிட்ட சகாபாக்கள் இந்த கருத்தில் எடுத்தே வைக்கலைங்க, மசாயில் வந்து கருத்து வேறுபாடு கண்டுக்க வேண்டாம் எந்த சகாபி சொன்னார். இன்னும் சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியே அனுப்புகிறாங்க, கருத்து வேறுபாடு சட்டங்களில் வரக்கூடாதுன்னு சொல்லி யமன் நாட்டுக்கு ஆளுநராக ரெண்டு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க, அதாவது அபு மூசா அல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாத் பின் ஜபல் அவங்களையும் அனுப்புகிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தீர்ப்பு அளிக்கும்போது முரண்படக்கூடாது, ரெண்டு பேரும் ஒத்த கருத்தில் இருந்தால் நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறத நவீசம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து வேறுபாடு இருக்குது பாருங்கள், கருத்து வேறுபாடு வந்து அவங்க கருத்தை அவங்க சொல்லுவாங்க, ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டோம் இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது வந்து மகா மோசமான கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்தை சொல்கிறோம்னா சமுதாயத்தில் எந்த பாதிப்பை ஏற்படும் நம்ம பார்க்கணும். இதுக்கு தெளிவான ஒரு சான்று புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், புகாரியில் 3707 ஹதீஸ் நம்பர் நீங்கள் பார்த்து 3707 அபிதா இப்னு அமர் இப்னு அஸ் சல்மானி அவங்க சொல்கிறாங்க, அலீர் அலி அல்லாஹன் வந்து ஈராக்கு வந்திருந்தாங்க. அலீர் ஈராக்கு வரும்போது அப்போ வந்து அமீருல் முஃமினாக தான் இருக்கிறாங்க. வரும்போது சொல்கிறாங்க, உம்முல் வலதை விற்கலாம் அப்படிங்கிறாங்க, உம்முல் வலதை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. உம்முல் வலதை விற்கலாங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க யார்? அலீர் அலி அல்லாஹனுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து இவன் அபிதாங்கிறவர் விரும்பலை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து முன்னாடி வந்து உமர் அலியின கருத்துப்படியே வந்து தீர்ப்பு வழங்குங்க, உமர் என்ன சொன்னால் உம்முல் வலதை விற்கக்கூடாது அப்படின்னு கருத்தை சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியான கருத்தை சொல்லுங்கள், ஏன்னா மக்களிடையே சச்சரவுகளுக்கு காரணமாய் அமையும் வகையில் அறிஞர்களுக்கிடையான கருத்து வேறுபாடுகளை பகிரங்கமாக்குவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு வந்து அலிரலியும் தெளிவாக சொல்கிறாங்க, மக்கள் அனைவரும் ஒரே கருத்து ஒரே குழுவினராக ஆகும் வரை அல்லது என் தோழர்கள் இறந்து விட்டதை போல் நானும் இறந்து விடும் வரை நான் இவ்வாறு கருத்து வேறுபாடுகள் பகிரங்கப்படுத்தாதவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உம்முல் வலதை வந்து விற்கலாங்கிறது இவருடைய கருத்து. யாருடைய கருத்து? அலீர் அலி அல்லாஹ்வுடைய கருத்து. அப்போ அபிதாங்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நீங்கள் என்ன கருத்தில் இருந்தீங்க? உமர் அலி கருத்தில் தான் இருந்தீங்க, உம்முல் வலதை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த கருத்தை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் ஒரே கருத்தில் வரணும். எந்த கருத்துங்க? உம்முல் வலதை வந்து விற்கலாங்கிற கருத்துக்கு வந்தால் தான் நான் பகிரங்கமாக சொல்லுவேன், இல்லைன்னு சொன்னால் நான் அந்த கருத்தில் பழைய கருத்தில் இருந்துக்கணும்னு சொல்கிறார். அப்போ கருத்து வேறுபாடுகளை பகிரங்கப்படுத்த மாட்டேங்கிறார். இப்போ உம்முல் வலதை விற்கிறதுனா என்ன? ஒரு எஜமானன் இருக்கிறார், அவர் அடிமை இருக்கிறாங்க, அந்த அடிமையோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை உருவாயிருது. குழந்தை உருவாயிருச்சுன்னா இந்த பெண்மணி இருக்கிறாங்கள்ல அந்த குழந்தையுடைய தாய், இவங்கள உம்முல் வலதுங்கிறது, இவங்கள விற்கலாமா
விற்கக்கூடாதாங்கிற கருத்து வேறுபாடு. இதை வந்து அழியிறலியை வந்து விற்கலாங்கிற கருத்துக்கு வரும்போது நீங்கள் பழைய கருத்துக்களை இருங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், கருத்து வேறுபாடு மசாயில் வரதான் செய்யும், ஏன் பனு குறைலா சம்பவம் உனக்கு தெரியாதா, ஹஜ்ஜில் நடந்த விஷயம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி சொன்னாங்களா, அப்படி சொல்லலை. கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டுங்கிற வாசகத்தோடு தான் அவங்க வந்து சொல்லி மக்கள் எல்லாம் இந்த கருத்து நான் சொல்கிற கருத்துக்கு வர வரைக்கும் நான் பழைய கருத்தில் தான் இருப்பேன், அல்லது நான் வந்து மௌத்தா போகிற வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த பழைய கருத்தில் இருப்பேன்னு தான் சொல்கிறாங்க. அந்த கருத்து வேறுபாடுகளை மசாயில் விஷயத்தில் வந்து பகிரங்கப்படுத்தி சொல்லவே இல்லை. அழியிறன் நாங்கள் அப்படி நேசிக்கிறோம் இப்படி நேசிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த செய்தி என்ன பண்ண போகிறீங்க, அப்போ இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நிலையை மாற்ற போகிறீங்களா, இல்லை இல்லை அழியிறன் வந்து இது சொல்லதில்லை, இது வந்து வேறு ஒரு புகாரியில் தானே இருக்குது, எங்களுக்கு வேறு ஹதீஸ் புக் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா, என்ன நிலைப்பாடு? தெளிவாக வருது அழியிறலியான போது மசாயில் விஷயத்தில் கருத்து வேறுபாடை நான் வந்து உருவாக்க விரும்பலை, மக்கள் எல்லோரும் ஒரு கருத்தில் இருக்கும்போது அந்த கருத்தில் இருக்கிறதான் சொல்கிறாங்க. தெளிவான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் சஹாபாக்கள் தெளிவான ஒரு கருத்தை எடுத்து வைப்பாங்களே தவிர, மூடலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தன் மனசில் பட்டதெல்லாம் பேச மாட்டாங்க, மக்களோட ஈமானோட விளையாட மாட்டாங்க, மக்களை ரெண்டு கோஷ்டியாக பிரிக்க மாட்டாங்க. அப்போ மக்களை வந்து பார்ப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி எது இருக்குதோ அந்த சட்டத்தை வந்து மசாயிலாகட்டும் அகீதாவாகட்டும் தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ வந்து மசாயிலில் வந்து கருத்து வேறுபாடு வரலாங்கிறது இன்றைக்கி வந்து உருவாக்கப்பட்ட இவங்க சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட சட்டம், இது மார்க்கத்தில் உள்ளது இல்லது. மார்க்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டம் சொல்லும்போது கருத்து வேறுபாடு வராமல் நீங்கள் சொல்லணும். சொல்லும்போது படிக்கும்போது வரும், 10 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும். நம்ம வெளியிடும்போது மக்களுக்கு சொல்லும்போது 10 கருத்தாக வெளியிடணுமா? ஒரு மசாயில 10 கருத்து வருது, 10 வெளியிடணுமா? எப்படி வெளியிட முடியும்? அப்போ ஒத்த கருத்தை மக்களை ஆக்கிறது தான் ஒரு அறிஞருடைய கடமையை தவிர, மக்களுடைய அறியாமையினால் உட்காந்துக்கிட்டு மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க அந்த முதுகில் உட்காந்துட்டு பயணம் செய்வது அறிஞரே கிடையாது, முட்டாள். அறிஞர் பேரில் முட்டாள் இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்து நிறையா நம்ம பார்க்கலாம். சகாபாக்கள் யாரும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது, மசாயிலில் வந்து கருத்து வேறுபாடு வரும்னு சொல்லவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா சகாபாக்களில் முஹாஜிர் அன்சாரோட ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா மனைவியோடு இல்லற வாழ்க்கை ஈடுபடும்போது விந்து வெளியேறினால்தான் வந்து குளிப்பு கடமை அப்படின்னு ஒரு சாரார், இல்லை இல்லை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டாவே குளிப்பு கடமை இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. முஹாஜிர்களும் அன்சாரிகளுக்கும் மிகப்பெரிய நபித்தோழர், சாதாரணமான நபர்கள் கிடையாது, மிகப்பெரிய நபித்தோழர் மத்தியில் அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்போ இந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து வேறுபாடை நான் தீக்கிறேன். நேராக எங்கே போகிறாங்க? நேராக போகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இறை நம்பிக்கையால் அன்னையே ஒரு சந்தேகத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறேன், ஆனால் கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட கேட்க உங்களுக்கு என்ன வெக்கம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீமில் வந்து 579 ஹதீஸ் நம்பர் 579. அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இல்லற வாழ்க்கை ஈடுபடும்போது விந்து வெளியேறினால்தான் வந்து குளிப்பு கடமைன்னு சொல்லி சில சாராரும் ஒரு சில சாராரும் இல்லை முயற்சி செய்து விட்டாலே வந்து குளிப்புக்கு சில சாரம் சொல்கிறாங்க, எது வந்து கரெக்ட்னு சொல்லும்போது கேட்கும்போது அதுக்கு வந்து ஆயிஷான்னு சொல்கிறாங்க, சரியான ஆள்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு அது விவரம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இவங்க கருத்து பிரகாரம் மசாயில் கருத்து வேறுபாடு வரும்ல, எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, எதுக்கு அடிச்சுட்டு சாகிறீங்க, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா, அது இப்படின்லாம் கேட்டிருக்கணும். இவங்க கருத்து பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து முயற்சி செய்து விட்டாலே குளிப்பு கடமை அப்படிங்கிறாங்க. முயற்சி செய்து அங்கே தீர்வு தான் சொல்கிறாங்களே தவிர, இங்கே வந்து இந்த விஷயத்தை இவங்கள மாதிரி வந்து இது ஒரு கோழைத்தனம், இது சமுதாயத்தை வந்து மசாயில் ஒன்றிணைக்க முடியும்னு சொல்கிறது ஒரு கோழைத்தனம், அது இது கோழைத்தனமான விஷயம், இது இது எடுத்து தான் இது பேசுகிறாங்க. ஆனால் ஆயிஷாருன்னு தெளிவாக பதிலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, இதே வந்து ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா தான் வராங்க, வந்து ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் விரைவாக வந்து நோன்பு திறக்கிறாரு, விரைவாக நோன்பு திறந்து விரைவாக வந்து தொழுகிறாரு. இன்னொரு சகாபி லேட்டாக வந்து நோன்பு திறக்கிறாரு, லேட்டாக வந்து தொழுகிறாரு. இது மசாயில், இது யார் செய்கிறது சரின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஆயிஷாரில் கேட்குறாங்க, விரைந்து நோன்பு திறந்து விரைந்து தொழுபவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க இப்னு மசூத் அப்படிங்கிறாங்க. அப்போ லேட்டாக நோன்பு திறந்து லேட்டாக தொழுகிறது யாருன்னு கேட்குறாங்க, அது அபு மூசா அப்படிங்கிறாங்க. இதில் நபி வழிப்படி நடப்பது யாருன்னா இப்னு மசூத் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. சட்டத்துக்கு மசாயலுக்கு தீர்வு தான் சொல்கிறாங்க,
மசாயில்னு சொல்லி நழுவி ஓடலை. இது மசாயில் பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் சமுதாயத்தில் வந்து ஒற்றுமை நீடிக்காது, ஒற்றுமை வராது, ஒற்றுமை குழஞ்சிரும், நாம் வந்து முஸ்லீம்கள்னு சொல்லி சொல்லிட்டு அடிச்சிக்க வேண்டியது வரும். இப்படிலாம் பேசலை, உள்ளதை உள்ளபடி சொல்லு அல்ல, அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு வெற்றியை தருவோம். அப்போ வந்து ஹதீஸ்ன அடிப்படையில் புரிஞ்சால் பிரச்சனை இல்லை. அப்போ முதுஆ திருமணம், இந்த தவணை முறை திருமணம், இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா சில சாரார் கூடுங்கிறது இன்றைக்கும் வந்து ஷியாக்களுடைய நடைமுறை கூடும் சொல்லி, இப்போ அது மேட்டர் இல்லை. அப்போ வந்து இந்த கருத்தை வந்து இப்னு அப்பாஸும் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து முதுஆ திருமணம் கூடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்துல்லா பின் ஜுபைர் மக்காவுடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முஸ்லீமில் வந்து 2736 ஹதீஸ் நம்பர், அது என்ன சொல்கிறாருன்னா, சில மனிதர்களுக்கு வந்து அல்லாஹ் கண்ணை குருடாக்கிட்டான், கண்ணை குருடாக்கிட்டான். இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு வந்து பார்வை தெரியாது அந்த காலகட்டத்தில், கண்ணை குருடாக்கியது மாதிரி உள்ளத்தையும் குருடாக்கிட்டான். முதுஆ திருமணம் கூடுங்கிறாங்க, அவர் செஞ்சு பார்க்கட்டும், அவர் கல்லறி தண்டனை உண்டு அப்படிங்கிறாங்க. முதுஆ திருமணம் செஞ்சு போ, ஏன்னா ரசூலா தடை செஞ்சுருக்கிறாங்க. தவணை முறை திரும ஒரு பொருளை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பயணத்துக்கு போகிறோம், முதுஆ திருமணம் அப்படின்னா ஒரு பயணத்துக்கு போகிறோம், ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி போகிறோம். அப்போ நாம் வந்து திரும்பி வர்றதுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் ஆகுது உள்ளூருக்கு வர்றதுக்கு. அப்படின்னா அங்கே வந்து யாராச்சும் ஒரு பொம்பளையை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களை ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து, அது தவணை முறை திருமணம், ஒரு குறிப்பிட்ட நாள் உன்னோட வந்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டுக்கிறேன் இப்படிங்கிற தவணை முறை திருமணம், இது முதுஆ அப்படிங்குவாங்க. இந்த திருமணத்தை ரசூலா வந்து தடை செஞ்சிட்டாங்க. தடை செஞ்சதை வந்து இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க, வந்து நான் வந்து முதுஆ திரும்ப ஆதரிக்கிற மாதிரி சொல்கிறாங்க, செஞ்சு பாருங்க, கல்லறி தண்டனை உண்டுங்கிறாங்க. இது மசாயிலா கொள்கையா? மசாயில் சம்மந்தப்பட்டது. இப்போ மசாயில் சம்மந்தப்பட்டதை அவங்க அப்போ இப்னு அப்பாஸ் கேட்டிருக்கணும்ல, நீ ஒரு மோசமான ஆள், மசாயிலில் பிரச்சனை வரும்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்கல்ல, பனு குறையலா சம்பவம் உனக்கு தெரியாதா? அப்போ ஆதாரமாக காமிச்சாங்களா? காட்டில். அதுக்கப்புறம் வந்து இப்னு அப்பாஸ்க்கு வந்து அழியிறையும் சொல்லியும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து முதுஆ திருமணம் கூடாதுங்கிற செய்தியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுபான விற்பனை, சமுரா பின் ஜுந்துப்புங்கிற சஹாபி வந்து மதுபானத்தை விற்றுருக்குறாங்க. மதுபானத்தை விற்கலாமல் கூடாது, மசாயிலா கொள்கையா? மசாயில் பிரச்சனை. இது உமர் என்ன சொல்கிறாங்க, சமுராவை அல்லா சபிப்பானாக அப்படிங்கிறாங்க. எல்லாம் சபிப்பானாக யூதர்கள் வந்து கொழுப்பை வந்து எல்லாம் ஹராமாக்கிய போது அதை வந்து விற்று காசாக்கி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி செயலுங்கிறாங்க. அப்போ வந்து மசாயிலும் சொல்லி சகாபாக்கள் வந்து ஒளிஞ்சின்னு ஓடலை, மறையில பதிலை கொடுத்தாங்க, இது கூடாதுன்னு சொல்லி. இப்போ நாம் வந்து இதில் வந்து சொல்லலாம், அதாவது வந்து மதுபானம் வந்து ஹராம் தானே, அதனால் வந்து அந்த மசாயில் சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஹராமான பொருளை காஃபியருக்கு விற்கலாமா கூடாதா? மசாயில் வருதா இல்லையா? ஒரு ஹராமான பொருள் அது காஃபிருக்கு வந்து ஹலாலா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் என்ன சட்டம் சொல்ல போகிறீங்க? பன்னிக்கறி முஸ்லீமுக்கு வந்து ஹராமு, காஃபிருக்கு வந்து ஹலாலுன்னு சொல்லி விற்க போகிறீங்களா? உதாரணத்துக்கு ஹதீஸும் ஆதாரமாக காட்டுவான் என்னென்னு கேட்டினா, பட்டு ஆடை ஆண்களுக்கு ஹராமு, அது காஃபிரான ஆண்களுக்கு கொடுக்கலாம் இல்லை, அது மாதிரி நான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல போகலாம், சொல்ல முடியும். ஆனால் சஹாபாக்கள் யாரும் அந்த வாதத்துக்கெல்லாம் வரல, அந்த வாதத்துக்கெலாம் வராமல் ஹதீஸின் அடிப்படையில் வந்து இது வந்து தடை செய்யப்படும் சொன்னாங்கன்னா அப்படியே சரண்டரு. ஆலிம்களுக்கு சரண்டர் கிடையாது, அவங்க அறிஞர்கள் சரண்டர் கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சரண்டர், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு சரண்டர். இதில் வந்து மசாயில் இது, இது வந்து அகீதா, இதெல்லாம் பிரிச்சிட்டுலாம் இல்லை. பிரிக்கிறவங்க வந்து நாசத்தை தான் உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரஃபாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி காபாவை வந்து சுற்றணும்னு சொல்லி இப்னு உமர் சொல்கிறாங்க, இப்னு உமர் சொல்கிறாங்க. அதே இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, சுற்றக்கூடாதுங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் இப்னு அப்பாஸ்கிட்ட போய் கேட்டேன், அதாவது வந்து அரஃபாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி காபாவை சுற்றக்கூடாதுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு உமர் கேட்குறாங்க, நீ முஸ்லீம் தானே, நீ முஸ்லீம் தானே, நீ பின்பற்றுவதுக்கு தகுதியான அல்லாஹ்வுடைய தூதரா இப்னு அப்பாஸா கேட்குறாங்க. இது வந்து புகாரியில் உள்ள செய்தா. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து 2374 ஹதீஸ் நம்பர் 2374, நீ பின்பற்றுவதுக்கு தகுதியானவங்க அல்லாஹ்வுடைய தூதரா இல்லை இப்னு அப்பாஸான்னு சொல்லி இப்னு உமர் கேட்குறாங்க. அப்போ இப்னு உமர் இங்கே வந்து, அப்போ மசாயில் தானே இது, நீ சுத்துனா என்ன சுத்தலைன்னா போயிட்டே இருப்பான்னு சொல்லி சொன்னாங்களா? சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா இவங்க மசாயில்னு பார்க்க மாட்டான், கொள்கைன்னு பார்க்க மாட்டாங்க, செய்யணும் தான் பார்ப்பாங்க, பிரிக்க மாட்டாங்க.
இன்னைக்குள்ளவங்க வந்து கிலாஃபத்துன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் அவருடைய ஆட்சி பூமியில் நிலைநாட்ட போகணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி பிரிச்சுக்கிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுறது மாதிரி அவங்க உண்டு பண்ணவே இல்லை, உண்டு பண்ணவும் மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்னு மசூத் அவங்களுடைய சம்பவம் வந்து ரொம்ப நமக்கு தெளிவான ஒரு ஆதாரம் நமக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்னு மசூத் அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இப்னு மசூதுக்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வராங்க, வந்து அல்கமாங்கிறவங்க வந்து செய்தியை சொல்கிறாங்க. இப்னு மசூத் அவங்க வந்து பச்சை குத்தி விடும் பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், முகத்தில் முளைத்திருக்கும் முடியை அகற்ற கேட்டு கொள்ளும் பெண்கள், அழகிற்காக அறத்தால் தேய்த்து தம் முன்பற்களை பிரித்து கொள்ளும் பெண்கள், அல்லாஹ் தந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்களின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். அதான் பச்சை குத்துறது கொள்கையா மசாயிலா? பச்சை குத்துறது, பச்சை குத்துறது, பச்சை குத்தி விடுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு முடி வைக்கிறது, இதெல்லாமே அந்த ஹதீஸில் வருது. இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபம் வந்து இருக்குதுன்னு இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்னு மசூத் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கேள்விப்பட்டு வராங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க இப்னு மசூத்கிட்ட, இப்படி நீங்கள் பெண்களை சபிக்கிறீங்கள, இதுக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இப்னு மசூத் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சபிச்சாங்களோ அவங்கள நானும் சபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சபித்த மாதிரி தெரியலங்க சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, குரானில் நீங்கள் பாருங்கள், குரானில் ரசூல்லா எதை சொன்னாங்களோ அதை எடுத்துக்குங்க, எதை விளக்குனாங்களோ அதை விட்டு நீ விலகிக்குங்கிற செய்தியெலாம் இருக்குது, இல்லை ரசூல்லா அதை விளக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த பெண்மணி, உங்கள் மனைவியே செய்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது அப்படிங்கிறாங்க. உங்கள் மனைவியை இந்த மாதிரி செய்கிறது தகவல் வருதுங்கிறாங்க. அப்போ வந்து இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க, நீ உள்ளே போங்க, என் வீட்டுக்குள்ளே போங்க, போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு என்ன எதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எதையும் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக எங்கள் குடும்பத்தினர்கள் இருந்தால், என் மனைவி இருந்தால், அவங்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம், குடும்பம் நடத்த மாட்டோம், பிரிஞ்சிருவோம் இப்படிங்கிற கருத்தில் வந்து இப்னு மசூத் சொல்கிறாங்க. மசாயில் பிரச்சனை தானே, அப்போ இப்னு மசூத் வந்து இவ்வளோ தூரம் சொல்லணுமா? மசாயில் பெரிய இவங்க கருத்து பிறக்கிறோம், இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா? குத்திட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டு முடியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மசாயில் பிரச்சனை தானே, ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னாங்களா? இல்லது அவங்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு மசாயில வந்து அவங்க சட்டத்தை வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை வந்து நிலைநாட்டணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருந்தாங்க. அந்த எண்ணத்தில் தான் குடும்பத்தை நடத்துனாங்க. அதனால தான் இந்த செய்தியை வந்து நம்ம புகாரியில் பார்க்க முடியுது. அப்போ இந்த செய்தியெல்லாம் வந்து நம்ம பார்த்த உடனே இப்னு மசூத் குறை சொல்ல போகிறோமா? இப்னு மசூத் வந்து ரொம்ப அதிகமாக பேச சொல்ல சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா சஹாபாக்கள் எல்லோரும் நம்ம தரத்தோட கீழே தான் வந்துட்டாங்க. இந்த கிலாஃபத் சொல்லக்கூடியவங்கக்கிட்ட சஹாபாக்கள் வந்து நம்மளோட கீழே வந்துட்டுருக்கிறாங்க. அப்போ சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் வந்து சிறப்பித்து சொல்லப்பட்ட நபி தோழர்கள் மட்டம் தட்டக்கூடிய நிலைமை வந்ததுனால இதை சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லாது. அப்போ வந்து இப்னு மசூத் நடவடிக்கை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்று. அப்போ வந்து இப்போ சொல்கிறாங்க, இப்போ உதாரணத்துக்கு மசாயிலில் வந்து பிரச்சனை விட்டுருங்க, சமுதாயம் ஒன்று போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மசாயிலில் வந்து ஒரு பிரச்சனை வருது ஒன்று, இதே மசாயிலில் வந்து ஒரு பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியின் குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்தாதீங்க. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீங்க, அப்படி நீங்கள் உயர்த்துனீங்கன்னா உங்களுடைய அமல்கள் வந்து அழிக்கப்பட்டுரும் நல்லா சொல்லி காட்டுறான். அதாவது நபியுடைய குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்துனீங்கன்னா உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும். இது சட்டமா, இது கொள்கையா? இதெல்லாம் சட்டமாக தான் சொல்கிறான், இதெல்லாம் சட்டமாக தான் சொல்கிறான். நபியுடைய குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்தக்கூடாது, குரலை உயர்த்தக்கூடாதுன்னு நபியை வந்து முந்தி பேசக்கூடாதுங்கிற கருத்தும் இருக்குது, நபியுடைய குரலை அமுக்கும் விதமாக பேசக்கூடாதுன்னு இருக்குது, பல கருத்துக்கள் இருக்குது. மொத்தத்தில் நபியை வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இது மசாயில் தான் அது. அப்போ இதனால் என்ன வரும், இந்த சட்டத்தை வந்து சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டுரும். நல்லா சொல்கிறான், உங்களோட அமல்கள் நீங்கள் அறியாத நிலையில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்களாம். அப்போ சாதாரண விஷயமா மசாயில்னு சொல்லிட்டு மசாயில் தாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் சமுதாயம் துண்டாகிட்டே போயிட்டுருன்னு சொல்லி சகாபாக்கள் அப்படி போனாங்களா? இல்லை அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய சட்டம் இது, நபியுடைய குரலுக்கு மேலே உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக இருந்தாங்களா? அதே மாதிரி இப்போ நபியுடைய மனைவியை மணக்கக்கூடாது, நபியுடைய மனைவியை மணக்கக்கூட சட்டம் இது, இந்த சட்டத்தை மீறிட்டாங்களா? சட்டம் தான் சொல்லி ரொம்ப கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்தாங்களா? தலைக்கு மேலே தூக்கி வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பேணி நடந்தாங்க. இது
இது பேணி நடக்கூடிய விஷயம் இது. அப்போ வந்து நபியுடைய மனைவியை நபியுடைய மௌத்துக்கு அப்புறம் சஹாபாக்கள் ஏன் மனம் முடிக்கலைன்னா, இது சட்டம், இந்த சட்டத்தை பேணி நடக்கணும், இதை மசாயெல்லாம் பார்க்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது, அப்படின் தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்துனாங்களே தவிர இதில் கவனக்குறைவாலாம் இல்லை, ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சட்டம் தான் சில நேரங்களில் நம்மளோட ஈமானையே வந்து பாதிச்சிடும். அது அந்த சட்டத்தை மீறினோம்னா, இந்த மசாயில் தானே ரொம்ப அசால்ட்டாக அப்படி விட்டீங்கன்னா உங்களோட ஈமானையே போக்கிரும். அதை தான் அந்த வேலையை தான் வந்து கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு கணக்கச்சிதமாக பொருத்திட்டு இருக்கிறாங்க. கணக்கச்சிதமாக எடுத்து ஒவ்வொன்று எடுத்து பொருத்தி போகிறது, இதுதானம்மா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதானப்பா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பொருத்தி இருக்கிற ஈமானை கொஞ்சம் நஞ்ச ஈமானையும் கீழே போயிட்டு இருக்குது. அப்போ வந்து சஹாபாக்கள் யாரும் இந்த மாதிரியான காரியத்தை செய்யலை. அப்போ வந்து நபிசுலன் சொல்கிறாங்க, மனைவியுடைய பின்வாரம் வழியாக இல்லற வாழ்க்கை ஈடுபடாதீங்க. சட்டமாக கொள்கையாது, சட்டத்தில் வர்றது தான். அப்போ இந்த சட்டத்தை மீறினோம்னா என்ன நமக்கு பெரிய பரிசு கிடைக்குது? முகம்மது கருளப்பட்டது மறுத்துட்டான்னு வருது. நபிசுல்லா அஸ்லம் அருளப்பட்ட குரானை மறுத்தவனாவான். மனைவியுடைய பின்துவாரம் வழியாக வந்து இல்லற வாழ்க்கையில் ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால், நபிசுல்லா அஸ்லம் உங்களுக்கு அருளப்பட்டு குரானை மறுத்தவனாவான். அப்போ ஒரு சட்டத்தை மீறினோம்னு சொல்லி சொன்னால் அது எங்கே கொண்டு போய் முடிக்குது? உங்களோட ஈமானை பாதிக்கும் அளவுக்கு கொண்டு போய் முடிக்கும். அதே மாதிரி கிப்லாவை எடுத்துக்கும், கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு தொழுகும் போது நான் மேற்கு திசை நிற்க மாட்டேன், நான் கிழக்கு திசையில் நிற்பேங்கிறான். கிப்லாவை முன்னோக்குணுங்கிறது கொள்கையா சட்டமா மசாயிலா? அது வந்து உங்கள் மசாயிலுக்குள்ளே வரக்கூடியது தான். அப்போ வந்து இந்த மசாயிலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நான் எங்கே வேணாலும் நிற்பேன், எல்லா திசையும் அல்லாவுக்கு சொந்தம், கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம், எங்கே ஒன்று நிற்போன்னு சொல்லி அப்போ நம்ம தொழுகியை பாழாக போகிறோமா? அப்போ நம்மளுடைய ஈமானை வந்து சில நேரங்களில் மசாயில் கொள்கையோடு இணைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருவ வயதை அடைந்த பெண் முக்காடு இல்லாமல் தொழுதா? முக்காடு போட்டுட்டு தொழுகுங்க சட்டமா கொள்கையா? சட்டம் மசாயிலுக்குள்ளே வர்றது, ஒரு கொள்கைக்குள்ளே வர்றதில்லை, அது சட்டத்துக்குள்ளே வர்றது. ஒரு பெண் வந்து தொழுகும்போது தலையை மறைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்குள்ளே வர்றது. அப்போ வந்து சட்டத்தை வந்து சட்டம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தலையை வந்து வேறு விதமாக சொல்லி மறைக்கிறது பாதி தெரிஞ்சுன்னு சொல்லி தொழுகிறாங்க. இவங்க தொழுகக்கூடுமா? பருவ வயது அடைந்த பெண் முக்காடின்றி தொழுதால் அந்த தொழுக கூடுமா? கூடாது. திருமதியில் ஹதீஸ் நபிசுலன் சொல்லி காட்டுறாங்க, திருமதி நசாயில் ஹதீஸ் இருக்குது. அப்போ சட்டத்தை மீறினீங்கன்னா இங்கே வந்து உங்கள் தொழுகையே பாழாக போயிடும். அதே மாதிரி இப்போ நாய் வளர்த்தலாமல் வளர்த்தக்கூடாதா? வளர்த்தக்கூடாதுங்கிற சட்டம், கொள்கை கிடையாது இது. இந்த சட்டத்தை மீறி பாதுகாப்புக்கு இல்லை, ஒரு கால்நடைகளை வந்து பாதுகாப்பதற்கு இல்லை, எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பெருமைக்காக வந்து நாய் வளர்த்துறாரு. அதாவது வந்து நம்மளுடைய தேவையை கருதி, அதாவது ஒரு இடத்துல இருக்கிறோம் திருடர்கள் பயம் இருக்குது, அல்லது வந்து நம்ம வந்து ஆடு மாடு வளர்த்துறோம் அதை பாதுகாப்பதற்கு, இதுக்காக நாய் வளர்த்தலாம் மார்க்கத்தில் இருக்குது. எதுவுமே இல்லை பெருமைக்காக, அப்புறம் 25,000 நாய் நான் வளர்த்துறேன் பாருங்கள், பக்கத்து வீட்டில் வந்து 10,000 வாங்கியிருக்கிறான், நான் 25,000 வாங்கி வளர்த்துறேன் பாருங்கிற மாதிரி ஒருத்தர் வளர்த்துறாரு. இது வந்து மசாயிலுக்குள்ள விஷயந்தான். இப்படி ஒருத்தர் வளர்த்துறாரு, நாயை வளர்த்துறாருன்னா இவருக்குரிய விஷயம் என்ன? ஒருத்தர் நாய் வளர்த்துறாருன்னா அவருடைய நன்மையிலும் தினமும் ஒரு கீராத் குறையும். ஒரு கீராத்துங்கிறது பல ஹதீஸில் ஒரு உகது மலை அளவு நன்மண்டு வருது, ஒரு பெருமளவு நன்மை. இது வந்து நீங்கள் முஸ்லீமில் வந்து 3,202 ஹதீஸ் தான், 3,202. அப்போ வந்து சட்டத்தை மீறுறோம். எந்த சட்டத்தை? இந்த நாய் வளர்த்துறதானே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாய் தானே அது அவருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுறதா? இல்லை அது அவருக்கு வந்து இந்த மசாயில் தெளிவாக சொல்லி நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் நாய் வளர்த்துறது குற்றம், இது நம்மளுடைய நன்மைகளை வந்து அழிச்சிரும், உகது மலை அளவுக்கு நன்மை நம்ம செய்ய போகிறதில்ல டெய்லி, ஆனால் அந்த அளவுக்கு நன்மை அழிச்சுன்னு சொல்லி நம்ம அவளை திருத்தணுமா? இவங்க கருத்து பிரகாரம் அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக நமக்கு ஒரு இணக்கம் ஏற்படும், அழுகாமல் நழுவிக்கங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு ஒரு இது ஏற்படுதா? அழுங்க விட்டுருங்க, தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் போக போதா அப்படின்னு நழுவிக்குங்கிற மாதிரி வருவாங்க. அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்மந்தமாக வரல, சட்டமாக கொள்கையா இல்லை சட்டம். பாகப்பிரிவினையில் வந்து ஏற்றத்தாழ்வு ஒருத்தர் பண்ணாருன்னு நரகத்துக்கு போயிடுவார். நல்லா சொல்லி காட்டுறேன், நிசாவில் சொல்லி காட்டும் போது பாகப்பிரிவினையில் அநியாயம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போயிடுவார். ஹுதூதுல்லா அல்லாஹ்வுடைய வரைமுறைகள் வல்ல இதில் எல்லைகள் அதெல்லாம். அப்போ ஹுதூதுல்லால எந்த கொள்கையா? கொள்கை வரும், கொள்கை வரலன்னு நம்ம சொல்ல வரல. கடைசி இப்படி மாற்றி விட்டுருவாங்க, கொள்கையெல்லாம் இல்லைன்ட்டாங்கப்பா எல்லாமே உங்களுக்கு மசாயில் தானமா அப்படின்ட்டு வாங்க, கொள்கையும் வரும். இந்த நம்ம சொல்கிற சட்டம் வருதா இல்லையா? அப்போ ஒருத்தர் பாகப்பிரிவினை சம்மந்தமாக வந்து அநியாயம் பண்ணாருன்னு சட்டம் சொல்லி அழுங்காமல் விட்டுருவீங்களா? தெளிவாக மார்க்கம் என்ன சொல்லுதுங்க விளக்குவீங்களா?
இப்போ விளக்கி ஆகணும் நாம. அப்போ இது மசாயில் இது அக்கிதான் சொல்லி விளக்க விளக்க நாம் மார்க்கத்தை விட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ சஃபை வந்து சரி பண்ணுறது மசாயிலா இல்லை அதை வந்து கொள்கையா? தொழுகும்போது சஃபை வந்து நீங்கள் வந்து பாதத்தோட பாதம் தோளோட தோல் ஒன்றா இருங்க நபி சொல்லி காட்டுறாங்கல்ல, இது மசாயில். இந்த மசாயில தூக்கி போட்டோம் சமுதாயம் நாசமாக போச்சு. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் வந்து தோளோட தோல் நில்லுங்க, காலோட கால் சேர்ந்து நில்லுங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களோட பிளவை ஏற்படுத்தி விடுவான், நல்லா பிளவை ஏற்படுத்தி விடுவான். சஹாபி அபு மசூத் அல் அன்சாரி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஏராளமான கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமே நம்ம சஃபை சரி செய்யாதது தான் சொல்கிறாங்க அபு மசூத் அல் அன்சாரி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ சஃபை சரி செய்வது நமக்கு வந்து மசாயிலாக தான் கிடைக்கும். அப்போ அந்த மசாயிலும் சொல்லி நீங்கள் அசால்ட்டாக விட்டோம்னா சமுதாயம் நாசமாயிரும். 10 நண்பர் இருப்போம் 5 போயிடுவோம், 50 நண்பர் இருப்போம் 25 போயிடுவோம். அப்போ இது சாதாரண விஷயமா? அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த மசாயில் சரி செய்தே நம்ம ஆகணும். அப்போ என்னன்னு கேட்டால், இது மசாயில் சர்வீஸை விட்டுற போகிறோமா? விடக்கூடாது, விட முடியாது. ஆனால் இவங்க கருத்து பிறகு மசாயில் தான் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு இந்த தோளோட தோல் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய தோள்களை மிருதுவாக்கி கொடுங்க, சகோதரருக்காக மிருதுவாக்கி கொடுங்கங்கிறாங்க. அப்படி நீங்கள் டைட்டாக நிற்காதீங்க, ஸ்ட்ரிப் அப்படி நிற்காதீங்க, வர்றாரா கொஞ்சம் அப்படி கொடுங்க, இணைஞ்சு நில்லுங்கிற அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையை வந்து வளர்த்தக்கூடிய ஒரு மசாயில் இது. தொழுகைக்குள்ளே ஒரு ஒற்றுமையை வந்து வளர்த்த முடியும். அப்போ இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மசாயில் வேறு கொள்கை வேறுன்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து இது வந்து அப்பட்டமான நயவஞ்சகத்தனத்துக்கு நம்ம இட்டுட்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் உழு செய்கிறோம், உழு செய்யும் போது 3 கழுவணுங்கிறது என்ன மசாயிலா அக்கீதாவாது? மசாயில் தான், 1 கழுவலாம், 2-3 கழுவலாம். ஆனால் 3 மேலே கழுவுன நபிசன் என்ன சொல்கிறாங்க, அநியாயம் செய்து விட்டார், வரம்பு மீறி விட்டார் சொல்கிறாங்களா இல்லையா? எவ்வளோ கடுமையான வாசகம் அது. அநியாயம் செய்கிறதுக்கு நபிசன் சொல்கிறது கடுமையான வாசகம், அநியாயம் செய்ய வரம்பு மீறி விட்டால் இதுவும் கடுமையான வாசகம். அப்போ வந்து மசாயிலில் வந்து நம்ம வந்து கருத்து வேறுபாடு கொண்டு நாம் வந்து ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து 4 மேலே திருமணம் முடிச்சிருக்கிறாரு, இது கூடாதுங்கிறது கொள்கையா மசாயிலா சட்டமா? அப்போ வந்து 6 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஒருத்தர் சம காலத்தில் திருமணம் முடிச்சிருந்தார். அப்போ வந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது மசாயில் தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை 4 தேர்வு செஞ்சுக்கங்க, மித்த 6 தலா கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? அதே மாதிரி இப்போ சம காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிகளை மனம் முடிச்சிருக்கிறாரு, இது மசாயில் தான், சகோதரிகளை வந்து சொந்த சகோதரிகளை மனம் முடிச்சிருக்கிறார் சம காலத்தில். அப்போ வந்து இவர் வந்து சட்டம் சொல்லி அசால்ட்டாக இருக்கிறதா, இல்லாத ஒரு சகோதரியை வந்து தலா கூட்டு ஒரு சகோதரி குடும்பம் நடத்தணுமா? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு வந்து ரொம்ப இந்த சட்டத்துக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் சொல்கிறாங்க. ஒரு சகாபி வந்து இடது கையில் சாப்பிட்றாரு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சட்டம் தான் சொல்கிறாங்க, இடது கையில் சாப்பிடாதீங்க, வலது கையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல முடியாது அப்படிங்கிறாங்க, இது வலது கையில் சாப்பிட்ற சட்டம் தான். அப்போ சட்டத்தை ஒரு மீறுறாரு, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க உனக்கு அப்படி ஆகட்டும் அப்படிங்கிறாங்க, அப்படி ஆகட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலதுக்கே ஒரு வரலன்ட்டு வருது ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால். இது வந்து முஸ்லீமில் வந்து 4110 நபிசன் கண்டிக்கிறாங்க, மசாயில் தான் கண்டிக்கிறாங்க. அப்போ வலது கையில் சாப்பிட்றது வந்து கொள்கை இல்லை, மசாயில்குள்ளே வரக்கூடிய மேட்ரு தான். அப்போ மசாயில்குள்ளே வந்தாலும் நபிசுல்லா அஸ்லம் வந்து அதை ஸ்ட்ராங் படுத்துகிறாங்க, வலது கையில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இடது கையில் சாப்பிடு ஷைத்தானுக்குரியதுங்கிறாங்க, இடது கையில் வந்து ஷைத்தான் தான் வந்து உண்ணுவான் பருகுவான் அப்படிங்கிறாங்க. இடது கையில் உண்ணக்கூடியவங்களுக்கு பெருமளவு பெருமை இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அரபிகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இடது கையில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறது, இடது கையில் தண்ணி குடிக்கிறது, இடது கையில் பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா இடது கையில் பானங்கள் அருதக்கூடியவங்களுக்கு வந்து பெருமை இருக்கும், அவங்களை அறியாமையோ அறிந்தோ பெருமை இருக்கும். அந்த மாதிரியான நிலைமை பார்த்து நபிஸ்லாம் சொல்கிறாங்க, வலதுக்கு வராமையோ போகட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வலதுக்கு வரலங்கிற மாதிரி அந்த அதிசல தெரியுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டம் சொல்லி நம்ம பார்க்கணும், அக்கிதாவையும் பார்க்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபிசுலன் ஆடுறாங்கிறத நம்ம பார்க்கணும், சொல்ல செய்ய சொன்னாங்களா செஞ்சிடணும். அப்போ வந்து என்ன இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க? இப்போ வந்து சட்டம் அக்கீதா ஏன் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ளே ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? மார்க்கத்தை சொன்னால் பிரச்சனை வருது, மார்க்கம் வந்து எதை கொண்டு அதிகமாக இருக்குது, மசாயிலை கொண்டது அதிகமாக இருக்குது. இப்போ கொள்கையா பொண்டாட்டி வந்து கேட்குறதே இல்லை, மசாயில் சொன்னால் கொலுசு அணியாத கேட்குறதில்ல, வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு போகாத கேட்குறதில்ல, மசாயில் வர்றது இந்த மாதிரி வந்து பெண் வீட்டு வரதட்சணையில் சாப்பிடாத, இதெல்லாம் வந்து வரதட்சணை மேட்ரு. அதே மாதிரி அலங்காரமான ஆடை வந்து அணியாத அப்படின்னா இதெல்லாம் மசாயில்கள் வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மீறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்க வேண்டியது
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தினருக்கு தகுந்தது மாதிரி வளைக்கிறது. இதுதான் இந்த காரணமெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மசாயில் இதெல்லாம் பிரிக்கிறது காரணம்னு கேட்டால் குடும்பத்திலே ஒற்றுமை வராது. மசாயிலை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம்னா குடும்பத்திலே ஒற்றுமை வராது. குடும்பத்தில் என் குடும்பத்தில் என்னுடைய அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருக்கும் போய் கொள்கையில் எல்லாம் நம்புறீங்களா, நம்புகிறேன் மறுமையை நம்புகிறேன், இதுதான் இந்த ஆறு விஷயம், ஆமணுத்து பிள்ளை மலாய்க்குது குத்து பிகு ருசுலி இதெல்லாம் இதை நம்புறீங்களா, எல்லாம் நம்புறீங்க, மலக்கள் நம்புறீங்க, தூதர்கள் நம்புறீங்க, மறுமையை நம்புறீங்க, வேதங்கள் இவ்வளோ தானே முடிஞ்சு போச்சு நீங்கள் முஸ்லீம். நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் அவன் வந்து மசாயில் தானே பிரச்சனை பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கருத்தையே அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஒன்று இன்னொன்று வந்து ஷியாவுடைய பாசம், ஷியாக்களுக்கும் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பல விஷயம் வேறுபடுது. அதில் மசாயில்னு வரும் அக்கீதான் வரும், இவங்க எல்லாமே மசாயிலாக கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குதுங்க இல்லைங்க. அது மாதிரி தான் ஷியாவுக்கும் நமக்கும் இருக்குது. ஷியா வந்து நாலு மதகப்பில் ஒரு மதகப்பு, அஞ்சாவது மதகப்பு அல்லது ஆறு மதகப்பில் ஏழாவது ஒரு மதகப்பு, இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஷியா வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அகுலுல் பைத்துகளை வந்து நேசிக்கக்கூடியவங்கள அவங்கள விட்டு ஆட்கள் இல்லை, அதற்காகவே நம்ம அவங்கள வந்து நேசிக்கணும், ஷியாவை அதுக்காகவும் நம்ம ஆதரிக்கணும் இப்படிங்கிற கருத்தை நிறுவுவதற்காகவும் இந்த விஷயத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எடுத்துருக்கிறாங்க. இப்போ நாம் இவங்களை என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்துருச்சு, வரப்போகிறது இல்லை, ஒரு கற்பனையாக சொல்கிறேன், இன்றைக்குள்ளே நீ கிலாபத் பேசுகிறீங்க, உங்களை மையப்படுத்தி ஒருபோதும் இன்ஷால்லாஹ் கிலாபத் வராது, அது வேறு நபர்களால் வரும். அது இப்போ வந்து உங்கள் மூலம் வந்துருன்னு வச்சுக்குவோம், ஒரு கற்பனை. இப்போ வந்து ஒரு சட்ட பிரச்சனை வருது, ஒரு சட்ட பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த சட்டத்துக்கு தீர்வை சொல்லுவீங்களா, இல்லை இல்லை சட்ட பிரச்சனை எதுவும் கொண்டு வராதிங்கப்பா அவ்வளோ ஓடு ஓடுன்னு விரட்டி விடுவீங்களா, இல்லை சட்ட பிரச்சனைக்கு வந்து தெளிவான தீர்ப்பை வழங்கி அங்கே தண்டனைகள் வழங்கும் போது அங்கே உங்கள் குடிமகள் வந்து குடிமகன் வந்து என்னங்க சட்டத்தில் மசாயிலெலாம் பிரச்சனை வரும் கண்டு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அப்போ பிரச்சாரம் பண்ணீங்க, இப்போ கவர்மெண்ட் அமைச்சதுக்கப்புறம் வந்து இந்த மசாயிலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களான்னு கேட்டால் அப்போ ஏதாச்சும் பள்ள காட்ட போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, தெளிவான ஒரு விஷயம் வேணும்ல. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து போகிற போக்கில் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம்.